ഓം തത്പുരുഷായ വിദ്മഹേ ഭഗ്രതുണ്ടായ ധീമഹി തന്നോ ദന്തി പ്രക്ഷോദയ ഓം ആദിത്യയഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധയഷ ഗുരു ചുക്കര സനയപ്യച്ച രാഘവ ഖേദവ നമക உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஹேஸ்டோ 360 நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உத்திரட்டாதி நட்சத்திரம். அதாவது உத்திரட்டாதி அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவாதத்தோடும் சிறப்போடும் முனைப்போடும் பொறுப்போடும் செயல்படக்கூடிய தகுதி இந்த உத்திரட்டாதிக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும். இந்த உலகத்தில் வந்து நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறத விட நல்லவனாக வாழணுங்கிற எண்ணம் அதிகமாக இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வல்லவமான ஒரு தத்துவம் இந்த உத்திரட்டாதிக்கு அதிகமாகவே இருந்துட்டு இருக்குதுங்க. உங்களுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா சனி பகவானாக இருக்கிறதுனால வாழ்க்கையில் இந்த உத்திரட்டாதியில் பிறந்தவங்க வாழ்க்கையில் முற்பகுதியில் அதிகமாக கஷ்டப்பட்டு பிற்பகுதியில் வந்து சுகபோகமான வாழ்க்கையை பிரபல்யமான வாழ்க்கையை வாழக்கூடிய தகுதி கிடைக்குதுங்கிறது யதார்த்தம். சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, 30 வருஷம் வாழ்ந்தவரும் இல்லை 30 வருஷம் வீழ்ந்தவரும் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில் 30 வருஷங்களாக முற்பகுதி என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷாளுடைய வாழ்க்கையில் முற்பகுதி என்று சொல்லக்கூடிய 30 வருடங்களாக கஷ்ட ஜீவனமாகவே இருந்தால் கூட கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தால் கூட பிற்பகுதி என்று சொல்லக்கூடிய 30 வயசுக்கு மேலே நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை வாழக்கூடிய பிரபல்யமான வாழ்க்கை வாழக்கூடிய பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வாழக்கூடிய தகுதி இந்த உத்திரட்டாதிக்கு அதிகமாகவே கிடைச்சிருது அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் உணர முடியும். அந்த மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சனி பகவானுடைய திசை தான் ஆரம்ப திசையாக ஆரம்பமாகுது. பொதுவாகவே உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு மூர்க்கத்தனம் அப்படிங்கிறத விட இரக்க குணம் அதிகமாக இருந்துட்டு இருக்கும். தேவையான நேரத்தில் மூர்க்கத்தனம் இருந்துகிட்டு இருந்தால் கூட அதற்கும் மிக மிக அவசியமான நேரத்தில் வந்து ஈகை குணம் என்று சொல்லக்கூடிய உதவக்கூட மனப்பான்மை அடுத்தவர்களுக்கு வந்து உதவக்கூடிய இரக்க குணம் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும். எந்த நேரமாக இருந்தாலும் தன்னால் இயன்ற உதவியை செய்யக்கூடிய அதே சமயம் உதவி செய்யக்கூடிய உத்திரட்டாதியில் பிறந்தவங்க பொதுவாகவே ஆத்தலை கொட்டினாலும் அளந்து கொட்டுங்கிற தத்துவத்தை புரிஞ்சு கண்டிப்பாக ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தெய்வ திருப்பணிகளுக்கு அல்லது கோயில் தர்மகர்த்தா போன்ற தலைமை பதவிகளுக்கு ஒரு மிகப்பெரிய தகுதி உடையவராக வாழ்ந்து காட்டக்கூடிய அமைப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். சாதாரணமாகவே அது ரோட்டில் போகக்கூடிய நாயாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஆடு மாடு ஜீவனமாக இருந்தாலும் சரி, அல்லது குளத்தில் வாழக்கூடிய நீரில் வாழக்கூடிய மீன் சம்பந்தப்பட்ட அந்த ஜீவராசியாக இருந்தாலும் சரி, அல்லது வாழ்க்கையிலே தன்னுடைய கண்ணுக்கு எதிரே கஷ்டப்படுகிற எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி, இவர்கள் அனைவருக்குமே ஈகை குணத்தோடு உதவக்கூடிய மனப்பான்மை இந்த போராட்டாதிக்கு பூரணமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த கிராமப்புறங்களில் அல்லது வாழ்ந்து முடியக்கூடிய தகுதியில் உள்ள மிகப்பெரிய பெரியவங்க அல்லது தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவத்தையும் கஷ்டத்தையும் அதிகமாக கஷ்டப்பட்டவங்க இவங்கெல்லாம் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை இந்த உலகத்தில் நல்லவங்க இருக்கங்காட்டி தான் ஏதோ மழை பெய்யுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி நல்ல குணம் இருக்கக்கூடிய அதிகபட்சமான அமைப்பு இந்த போராட்டாதிக்கு இருக்கக்கூடிய சிறப்பாக இருந்துட்டு இருக்குது. அதனால வாழ்க்கையில் எந்த ஒரு நேரத்திலும் நெறி தவறாமல் முறையான வாழ்க்கையை வாழக்கூடிய தகுதி இந்த போராட்டாதிக்கு அதிகமாக இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி தன்னுடைய ஆசை பாசங்களுக்காக ஆசா பாசங்களுக்காக ஆடம்பரத்துக்காக ஒரு குணத்தை வந்து விட்டுக் கொடுக்குறது அப்படிங்கிறத விட தன்னுடைய குல வம்சத்துக்காக தன்னுடைய குலம் நல்லா இருக்கணும், தன்னுடைய வம்சம் நல்லா இருந்துட்டு இருக்கணும், அல்லது தன்னுடைய வம்சத்துக்கு தன்னால் வந்து எந்த விதமான அவமானமும் ஏற்படக்கூடாதுங்கிற ஒரு அக்கறையும் அதற்குண்டான ஒரு மிகப்பெரிய கௌரவமான ஒரு தத்துவமும் இந்த போராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிகமாகவே இருந்துட்டு இருக்கும். எதனால போராட்டாதியில் பிறந்தவர்களுக்கு தான தர்ம சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குல வம்ச கர்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கர்வம் இல்லாத கௌரவமான விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இருக்கிற ஜீவராசிகளிலேயே முதன்மையான தானமாக சொல்லக்கூடிய இந்த காமதேனு என்று சொல்லக்கூடிய பசுமாட்டுடைய வழிபாடு அதிகமாக வச்சுக்கணும். இந்த பசுமாட்டு வழிபாடு எதனால் புரோட்டாதிக்கு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பசுமாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மனுஷாளுடைய அல்லது மற்ற ஜீவராசிகளுடைய வந்து விஷயங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா முற்பகுதி என்று சொல்லக்கூடிய பிற்பகுதியில் வரக்கூடிய அதாவது நம்ம வந்து வாயில் சாப்பிடக்கூடிய ஒரு சில உணவுகள் வந்து பிற்பகுதியில் அதாவது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அறிவிருக்கத்தக்க அளவில் தான் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் மாடு என்று சொல்லக்கூடிய காமதேனு என்று சொல்லக்கூடிய பசு என்று சொல்லக்கூடிய இந்த பசு சாப்பிடுகிற புல்லாக இருந்தாலும் சரி வேறு தீவனமாக இருந்தாலும் சரி அந்த பசு சாணம் போடும் பொழுது அந்த சாணம் கூட புனிதமாக சாஸ்திர ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்குது. பசுவில் வரக்கூடிய சாணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவோ அதாவது இயற்கையான நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய அல்லது துரதிருஷ்டங்களை அழிக்கக்கூடிய துஷ்டமான ஒரு ஒரு நிலையை வந்து போக்கக்கூடிய அமைப்பு இந்த பசும் சாணத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது. விஷ கிருமிகள் கூட விஷ ஜந்துக்கள் கூட வீட்டில் அணுகாமல் இருக்கிறதுக்கு பசுமாட்டு
ஸ்தானத்தை வந்து வீட்டுக்கு முன்னாடி சாணமா தெளிக்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து பெரியவங்க வச்சிருக்காங்க. அதே மாதிரி பசுமாட்டு கோமயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாதாரணமாகவே ஒரு டம்ளர்ல கொஞ்சமா கோமயம் எடுத்து வச்சாலோ அல்லது அந்த கோமயத்தை வந்து சமையல் ரூம் பூஜை ரூம் உங்களுடைய வீட்டை கூடி நான்கு மூலைகள்ல தெளிச்சாலே போதும், உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் அப்படியே வந்து தெரித்து ஓடக்கூடிய துஷ்ட சக்திகளை துரத்தி அடிக்கக்கூடிய பாக்கியம் இந்த கோமாதாவிலிருந்து வரக்கூடிய கோமயத்துக்கு இருந்துட்டு ஒரு சிறப்பு இருந்துட்டு இருக்குது. அதே கோமாதாவிலிருந்து பெறப்படுகிற பால் இருக்கு இல்லையா, அந்த சுத்தமான பசும்பால் தான் நைவேத்தியம். அதாவது இறைவனுக்கே பிரம்மாவுக்கே உங்களுடைய குலதெய்வத்துக்கே வந்து பசும்பால் அப்படிங்கிற சுத்தமான பசும்பாலை படைக்கக்கூடிய நைவேத்தியம் செய்யக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய சிறப்பாக இருந்துட்டு இருக்குது. அதே மாதிரி பாலாபிஷேகம் அப்படிங்கிறத விட தயிர், அந்த பாலில் வந்து நீங்கள் கொஞ்சமாக தயிர் போட்டோம் அப்படின்னு வைங்களேன், அப்போ அந்த பாலை வந்து தயிர் அப்படிங்கிற விஷயத்தை கொஞ்சமாக கொடுக்கும் பொழுது அது தயிராக மாறுது. அந்த தயிரை வந்து நீங்கள் வந்து கடைஞ்சி எடுக்கும் பொழுது அது மோராக வருது. அந்த கடையும் போது வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணெய் கிடைக்குது, அந்த வெண்ணெய் வந்து அடுத்து நெய்யாக பயன்படுது. இவை எல்லாமே பசும் சாணமாக இருந்தாலும் சரி, பசும் கோமயமாக இருந்தாலும் சரி, அல்லது பசும் பாலாக இருந்தாலும் சரி, பசும் தயிராக இருந்தாலும் சரி, பசு நெய்யாக இருந்தாலும் சரி, பசு மோராக இருந்தாலும் சரி, அத்தனையுமே இறைவனுக்கு பயன்படக்கூடிய இறைவனுக்கு படைக்கக்கூடிய மிகப்பெரிய புண்ணியமாக தெய்வீகமாக இருக்குதுங்கிற விஷயத்தை நம்ம எல்லோருமே இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கணும். அதை விட இன்னொரு விஷயம், அதாவது பாலுக்கு கஷ்டம் கொடுக்கும் பொழுது அது தயிராக மாறுது, தயிருக்கு கஷ்டம் கொடுக்கும் பொழுது அது வந்து மோராக மாறுது. கஷ்டம்ங்கிற விஷயத்தில் வந்து இன்னொரு சூட்சுமத்தை புரிஞ்சுக்கணும். சுத்தமான ஒரு பாலுக்கு கஷ்டம் வரும்பொழுது அது தயிராக மாறப்படுது, அந்த தயிரை வந்து கடைஞ்சி எடுத்து கஷ்டம் கொடுக்கும் பொழுது அதில் வந்து வெண்ணையாக மாறுது, அந்த வெண்ணெய்க்கும் நம்ம கஷ்டம் கொடுக்கும் பொழுது சுத்தமான நெய்யாக மாறுது. அந்த இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கவனிக்கும் பொழுது என்ன கேட்டிங்கன்னா, மனுஷாளுக்கு அதாவது கஷ்டப்படுகிற மனுஷாளுக்கு மட்டும்தான் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அமைப்பாக கிடைக்குங்கிற ஒரு சூட்சுமத்தை இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கணும். அதனால் நிறைய பேர் கஷ்டப்படாமலேயே முன்னேறும் நினைக்கிறோம் இல்லையா, அப்படி இல்லாமல் தொடர்ந்து கஷ்டப்பட்டுட்டு அப்படி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கஷ்டப்பட்ட ஒவ்வொரு மனுஷாலும் அதிசயத்தை சந்திக்கிறாங்க விஷயத்தை ஒரு சூட்சுமமாகத்தான் இந்த நேரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறேன். அப்படி சொல்லக்கூடிய அந்த சூட்சுமம் கூட வந்து பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு, அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கஷ்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் வரும். ஆனால் அதை விட அதிகமாக அதிர்ஷ்டம் வருங்கிற விஷயத்தை தான் இந்த நேரத்தில் சூட்சுமத்தோடு, எந்த சூட்சுமம், பால் தயிராகிறது, தயிர் வந்து மோராகிறது, அல்லது வந்து தயிர் வந்து மோராகிறதுக்கு முன்னாடி கடையப்பட்ட வெண்ணெயாகிறது, அந்த வெண்ணெய்க்கு வந்து கஷ்டம் வரும்பொழுது நெய்யாக மாறுறது, இந்த மாதிரி இவை அத்தனையுமே வந்து இறைவனுக்கு படைக்கக்கூடிய நெய்வேத்தியமாக மாறுறது. இந்த விஷயத்தை வந்து சூட்சுமாக சொல்லி வச்சிருக்கிறோம். அதனால் நீங்கள் புரட்டாதியில் பிறந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் கஷ்டம் வந்தது அப்படின்னா கவலைப்படாதீங்க, கஷ்டம் வர வரத்தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வருதுங்கிற விஷயத்தை ஆழமாக ஆன்மீகமாக அற்புதமாக உணர்ந்துக்க முடியும். அந்த மாதிரி கஷ்டம் வரக்கூடிய நாட்களில், கஷ்டம் வரக்கூடிய நேரத்தில், அல்லது பொதுவாகவே உத்திரட்டாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் காமதேனு என்று சொல்லக்கூடிய பசுமாடு வழிபாடு வச்சுக்கிறது மிகப்பெரிய சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். அந்த காலத்தில் அதாவது புராண காலத்தில் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்குமே வந்து கஷ்டம் வரக்கூடிய காலத்தில் இந்த உலகத்தில் எவ்வளவோ பிரார்த்தனைகள் இருந்தால் கூட உலகமட்ட இந்த பிரபஞ்சத்தில் ஈரேல் உலகத்தில் எவ்வளவோ பிராணிகளும் எவ்வளவோ உயிரினங்களும் இருந்தால் கூட அந்த முனிவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் கஷ்டம் வரக்கூடிய காலத்தில் பசுமாட்டுடைய வழிபாடு தான் வச்சுக்கிட்டாங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த பசுமாட்டுடைய வழிபாடை உத்திரட்டாதியில் பிறந்த நீங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் வச்சுக்கிறது சிறப்பு. உத்திரட்டாதி அல்லாமல் மற்ற நட்சத்திரங்களில் பிறந்தவங்க கூட உத்திரட்டாதி நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாளில் பசுமாட்டுடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். பசுமாட்டு வழிபாடு அப்படிங்கிறத விட பசுமாட்டுக்கு வந்து அகத்திக்கீரை கொடுக்கலாம், பசுமாட்டுக்கு வாழைப்பழம் கொடுக்கலாம், இவை இரண்டுமே கொடுக்க முடியாத பட்சத்தில் யாரோ ஒருவர் பசுமாட்டுக்கு வந்து வாழைப்பழமோ அகத்திக்கீரையோ கொடுத்துட்டு இருக்கும் பொழுது அந்த பசுமாட்டுடைய பின்பகுதியில் நின்று பூமாதேவியை தொட்டு ஒரு நமஸ்காரம் வச்சுக்கலாம். திரும்பவும் சொல்கிறேங்க, பசுமாட்டுக்கு யாராவது ஒருவர் வந்து வாழைப்பழமோ அல்லது வந்து தீவனமோ அல்லது வந்து அகத்திக்கீரையோ கொடுக்கும் பொழுது அந்த பசுமாட்டுக்கு பின்னாடி நின்று பூமாதேவியை வலதுகை மோதிரவர்களால் தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் அடுத்து தானம் பண்ணக்கூடிய தகுதி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக உங்களுடைய வாழ்நாளில் உணர முடியும். எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.